ஏழாம் உன்னத மந்திரம் இந்த உலக வாழ்க்கைக்கும் சரி அவ்வுலக வாழ்க்கைக்கும் சரி அமிர்த சஞ்சீவியானது. இன்றைய தினம் அண்டர்பதி குடியேறங்கிற அழகான திருப்புகள், சிறுவாபுரிங்கிற தலத்தில் குடிகொண்டு அருள் பாலிக்கக்கூடிய முருகப்பெருமான கொண்டாடுவோம் இந்த திருப்புகள்ல. நம்ம எப்பவுமே சொல்றது போல இந்த திருப்புகள் அப்படிங்கிறது எப்படி ஒரு ஸ்லோகத்தை நாம் பக்தியோடு பாராயணம் பண்ணுவோமோ அதே போல சுவாமிக்கு விளக்கேற்றி அதுக்கப்புறம் அமரக்கூடிய ஏதோ ஒரு ஒரு ஆசனம், ஏதோ ஒரு பலகையோ இல்ல ஒரு குட்டி கோரப்பாயோ ஏதோ ஒண்ணு சின்னதா போட்டு அமர்ந்து ஒரு தடுக்கோ அது மேல அமர்ந்து இந்த திருப்புகளை பக்தியுடன் பாராயணம் செய்வோம். கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும், அப்பேற்பட்ட உன்னத திருப்புகள் அருணகிரிநாதர் கொண்டாடும் போது இந்த உலக சுகமோ இந்த உலக ஆசையோ துச்சம், இதெல்லாம் தாண்டி என்ன வேணும்? நான் வேற நாதிருக்க, நீ வேற நாதிருக்க, நான் வேற இல்ல நீ வேற இல்ல, நீ நானும் ஒன்னா இருக்கணும், நீ நானும் வெவ்வேறு இல்லைங்கிற தன்மை நமக்கு வரணும்னு வேண்டினார். அப்பேற்பட்ட சிறுவாபுரி இறைவனை நாம் பக்தியோட வணங்குவோம் இந்த திருப்புகள் பாடி. இந்த திருப்புகளுடைய பலன் என்ன அப்படின்னா, எல்லா திருப்புகளுமே பலனை தாண்டி நமக்கு அருள் புரியக்கூடியதுதான், அதுல ஒண்ணு சந்தேகமே இல்லை. இந்த அண்டர்பதி குடியேற திருப்புகள் வீடு இல்ல சொந்த வீடு இல்லன்னு வருத்தப்படக்கூடியவர்களுக்கு இந்த திருப்புகள் பாடினால் சொந்த வீடு அமையுங்கிறது. அது மட்டும் இல்லாம வள்ளிமலை சுவாமிகள் வந்து புதுமனை புகும் விழாக்கள்ல இந்த திருப்புகளை பாடி புது வீட்டுக்கு போகணும் அப்படிங்கறத சொன்னதா பல செவி வழி செய்திகள்லாம் உண்டு. அப்பேற்பட்ட சிறுவாபுரி முருகனை இங்க வீடு இருக்கக்கூடியவர்கள் அந்த வீடு நமக்கு கிடைக்கணும்னு வேண்டிப்போம். இங்க வீடு வேண்டியவர்கள் இங்கேயும் வீடு கிடைக்கணும், அங்கேயும் வீடு கிடைக்கணும்னு வேண்டிப்போம். பழமா அண்டர்பதி குடியேற மண்ட சுரர் உருமார அண்டர் மன்ன மகிழ்மீர அருளாலே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உமையாழு மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் எண்டிசையில் உள பேரும் ஜினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறை அறிவாள உயர்தோழா பொங்கு கடல் உடனாகும் விண்டேவரே இகில் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனேழில் செரிரூப தண்டமிழின் மிகு நேய முருகேசா சந்தத்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மங்கையுடன் அரித்தானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் சந்தத்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேயவு பெருமாளே. எப்பவுமே நம்ம திருப்புகள் பாடும்போது முந்தின திருப்புகள் பாடும்போதே சொன்னது போல பாதி திருப்புகளுடைய அந்த வரிய பாடி மறுபடியும் நிறைவு வரிய பாடுறது வழக்கம். அழகான திருப்புகள் பாட்டு அண்டர்பதி குடியேற, அண்டர்பதி குடியேற, தேவேந்திரன் மறுபடியும்
மறுபடியும் தேவலோகத்துல குடிபுக பண்ணது நீதானேப்பா. தேவேந்திரர் எல்லாம் கதறி கதறி அழும்போது சூரபத்மனுடைய தொல்லை தாங்க முடியலையேன்னு முருகப்பெருமான் தானே வதம் செய்து சூரபத்மாதி அசுரர்களை வதம் செய்து தேவேந்திரன் மறுபடியும் தேவலோகம் புக வழிவகை செய்தார். அதனால அருணகிரிநாதர் ஆரம்பிக்கிறார் அண்டர்பதி. அண்டர்னா தேவர்கள், அண்டர்பதி தேவேந்திரன் குடியேற அருளியவர் அப்படின்னு. மண்டசுரர் உருமாற நெருங்கி வந்த அசுரர்களுடைய உருமாறி அவர்களை மடிய செய்தாய முருகா. மண்டசுரர் உருமாற அடுத்தது எப்படி பண்ணாராம், அப்படி செய்து அசுரர்களுடைய உருமாறி அவர்களை மடிய செய்து அண்டர் மனமகள் மீற அருளாலே அப்படின்ற அசுரர்கள் எல்லாம் அழிச்ச உடனே தேவர்களுடைய மனசு அப்படியே சந்தோஷப்பட்டது, மிகவும் களிப்படைந்தது. அதை அருளிய பெருமானே அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற. அந்தரியோடுடனாடு காளியுடன், அந்தரினா காளி அம்பிகை, காளியுடன் நடனமாடக்கூடிய சிவபெருமான் சந்தோஷப்பட அந்தரியோடுடனாடு சங்கரனும் மகிழ் கூற. காளியுடன் ஆடிய சிவபெருமான் மகிழ்ச்சி அடைய ஐங்கரனும் உமையாளும் மகிழ்வாக. ஐங்கரனும் உமையாளும் விநாயக பெருமானும் உமாதேவியும் ரொம்ப சந்தோஷப்பட மண்டலம் முனிவோரும் எண்டிசையில் உள பேரும். பூமியில இருக்கக்கூடியவர்களும் மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்களும் முனிவோரும் முனிவர்களும் எண்டிசையில் உள பேரும் எட்டு திசையில இருக்கக்கூடியவர்களும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண. மஞ்சினனும் நான் இந்திரன், அயன் அயன்னா என்ன பிரம்மன் நமக்கு தெரியும். மஞ்சினனும் அயனாரும் இந்திரனும் பிரம்மனும் எதிர்காண எதிரே நின்று ரொம்ப சந்தோஷப்பட கண்டு களிக்க மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற. மங்கையுடன் அரிதானும், அரியாறு மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணுடைய மங்கையாறு லக்ஷ்மி. மகாலட்சுமியோட திருமாலும் தன்னோட மகிழ்ச்சியை ரொம்ப சந்தோஷமா சொல்ல இத்தனை பேர் எவ்வளவு மகிழ்ச்சி அடையக்கூடியதான திருப்புகள். மைந்து மயில் உடனாடி வரவேணும் வலிமையான மயிலோட நீ ஆடி எனக்கு முன்னாடி வரணும் முருகா. புண்டரீக விழியாள தாமரை போன்ற கண்களை உடைய பெருமானை புண்டரீக விழிகள் அண்டர் மகள் மணவாள தேவர்கள் வளர்த்த. நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த தெய்வானை கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு. முன்புறு காலத்துல சிவபெருமானுடைய ஆனந்த திருநடனத்தை பார்த்து மகாவிஷ்ணு, வாமனனா இருந்த மகாவிஷ்ணு ரெண்டு சொட்டு கண்ணீர் விடுற. அந்த ரெண்டு சொட்டு கண்ணீர் தான் ஒரு சொட்டு கண்ணீர் அமிர்தவல்லி, மற்றொரு சொட்டு கண்ணீர் சுந்தரவல்லி. இந்த அமிர்தவல்லி தான் தெய்வயானை. அதனால்தான் அண்டர் மகள் மணவாள தேவர்கள் வளர்த்த மகள் தேவயானையினுடைய கணவனே மணவாளா அப்படிங்கிற. புந்தி நிறை அறிவாள உயர்தோளா, புந்தி நிறை அறிவாள அறிவு நிறைந்த மெய்ஞானியே, உயர்ந்த புயங்களை புஜங்களை கொண்டவனே. பொங்கு கடல் உடனாகும் விண்டு வரைகள் சாடு, பொங்கு கடல் உடனாகும் விண்டு, பொங்கக்கூடிய கடலோட கிரௌஞ்ச மலையையும் பொழந்திய முருகா. ஏழு மலையினுடைய வலிமையும் பாய்ந்து அழித்த பெருமான் தானே நீ. பொன் பரவு கதிர்வீசு வடிவேலாம், பொன் ஒளி பரப்பக்கூடிய சுடர் வீசக்கூடிய வேலாயுதத்தை கொண்ட வேலாயுதனே வேலாயுத பெருமானே. தண்டரள மணிமார்ப, தண்டரள மணிமார்ப குளிர்ந்த முத்து மாலையை அணிந்த மார்பனே. செம்பொன்னெடில் செரிரூப, செம்பொன்னினுடைய அழகு நிறைந்த உருவத்தினே. தண்டமழின் மிகுநேய முருகேசாம், நல்ல தமிழ்ல மிகுந்த நேசம் கொண்ட முருகேச பெருமானே. உலகில் பேசப்படக்கூடிய மொழிகள் எல்லாத்திலையும் தலை சிறந்தது தமிழ் மொழியேன்னு பல வழிகள்ல நம்ம கொண்டாடும் போது பக்த மனசுக்கு எப்பவுமே நம்ம நம்ம உயர்வுதானே இருக்கும். நமக்கும் அன்பில் பெருகிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும், அர்ச்சனை பாட்டே ஆகும்னு
சேக்கிழார அருள வைத்த இனிய தமிழ். முதலை வாய்ப்பட்ட மகனுக்கு உயிர் கொடுத்தது தமிழ். கற்புணையை நற்புணையாக்கியது தமிழ். எலும்பை பெண்ணாக்கியது தமிழ். இறைவனை ராத்திரியில ரெண்டு முறை தூது போக செய்தது தமிழ். குதிரை சேவகனா வரப்பண்ணியது தமிழ். கல் தூண்ல உன்னதமாக காட்சி கொடுக்க பண்ணினது தமிழ். பற்பல அற்புதங்களை செய்ய வைத்தது தமிழ். இயற்கையான மொழி தமிழ். பேசும்தோறும் பேரின்பத்தை நல்கக்கூடியது. அதனால தானே அருணகிரிநாதரும் அரிய தமிழ் தான் அளித்த மயில் வீரா வியக்கிறார். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் அப்படின்னு கந்தர் அலங்காரம் கொண்டாட இந்த இடத்துல சந்தத்தமும் அடியார்கள் சிந்தையது குடியான. எப்போதும் அடியார்கள் மனசுக்குள்ளே இருப்பான். முருகப்பெருமானுக்கு அடியார்கள் தான் மனசுக்குள்ள எப்பவும். தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. குளிர்ந்த சிறுவை தலத்துல வச்சிருக்கக்கூடிய பெருமானேங்கிற அழகான திருப்புகள். தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனே, தேவர்களுடைய மகளாக வளர்ந்த தெய்வானையினுடைய ஆசை குகந்த மணவாளரே, முழுமையான அறிவு கொண்டவனே, உயர்ந்த திருத்தோள்களை உடைய பெருமானே, பொங்கி எழுந்த கடலை வற்ற பண்ணி கவுஞ்ச மலையை பிளந்து ஏழு மலைகளுடைய வலிமையும் பாய்ந்து பாய்ந்து அழித்த பெருமானே, தேவ குருவால வழிபட பெற்றோனே, சுடறு வீசக்கூடிய அற்புதமான கூரிய வேலாயுத பெருமானே, குளிர்ந்த முத்துமாலை அணிந்த திருமார்பனே, செம்பொன்னின் அழகு நிறைந்த திருமேனி உடையவனே, நல்ல தமிழின் பால் ரொம்ப ஆசைப்படக்கூடிய நேசம் கொண்டவனே, முருக கடவுளே, எப்போதும் அடியார்களுடைய சிந்தையை குடியாக கொண்டவனே, குளிர்ந்த செல்வைங்கிற திருத்தலத்துல வீற்றிருந்து அருள் பாலிக்கக்கூடிய பெருமானே, தேவர் தலைவனாகிய இந்திரன் மீண்டும் தேவலோகத்துல கொடி புகவும், நெருங்கி வந்த அசுரர்கள் இறக்கவும் உன்னுடைய திருவருளால தேவர்களுடைய மனசு சந்தோஷப்பட்டதே, காளியுடன் நடனமாடக்கூடிய சிவபெருமானும் சந்தோஷிக்க, விநாயகனும் உமாதேவியும் மிக கழிப்படைய, பூமியில உள்ளவர்களும் முனிவர்களும் எட்டு திசைகளில் உள்ளவர்களும் இந்திரனும் பிரம்மனும் நேர்ல நேர்ல நின்று சந்தோஷப்பட, லக்ஷ்மி தேவியோட திருமாலான மகாவிஷ்ணு மகிழ்ச்சி அடைவும், வலிமையான மயிலோடு நீ திருநடனம் புரிந்து இந்த அடியார்களுக்கு முன்னாடி வந்து அருள் பாலிக்க வேண்டும்னு இந்த திருப்புகழ் பாடல் முழுக்க ஒரு துதிமயமாக போற்றப்படுகிறது. முருகப்பெருமானுடைய அழகு இந்த பக்த மனதுக்குள்ள நீங்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. முருகப்பெருமான் மயில் மீது திருநடனம் புரிந்து வந்து எங்களை ஆட்கொள்ள வேணும் என்று கேட்கக்கூடியது. இந்த அற்புத திருப்புகழ ஒரு ஒரு நாள் நம்ம வழிபாட்டிலையும், புது வீடு புகுதல் இப்படி நல்ல நிகழ்ச்சிகளின் போது ஓதி வழிபட்டால் நன்மை சிறக்கும்னு வள்ளிமலை சுவாமிகள் சொல்லியிருக்கிறதா. அற்புதமான பெருமை உண்டு. தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே. சென்னைக்கு வடமேற்கே, சென்னை கொல்கட்டா நெடுஞ்சாலையில, சென்னையிலிருந்து 33வது கிலோமீட்டர்ல இடது பக்கம் மேற்கே பிரியக்கூடிய சாலையில தான் சிறுவாபுரி பாலசுப்ரமணிய சுவாமியுடைய தோரண வாயில் இருக்கு. உள்ள அப்படியே 3 கிலோமீட்டர் போனா சிறுவாபுரி பாலசுப்ரமணிய பெருமாள், சப்த மாதர் கோவில், நடுநாயகம் அகத்தீஸ்வரர் கோவில், மேற்கு பெருமாள் கோவில், இதுக்கு பின்னாடி விஷ்ணு துர்கை கோவில்கள்லாம் இருக்கு. வடக்கே வாயு மூலையில இந்த சிறுவாபுரி பாலசுப்ரமணிய கோவில் கண்ணுக்கு அற்புதமா காட்சி கொடுக்கிறது. அருணகிரிநாதரால பாடப்பெற்ற தலம். இங்குள்ள விக்கிரகங்கள்ல பாலசுப்ரமணியர் ஆதி மூலவர். நவகிரகம் தவிர எல்லா விக்கிரகங்களுமே மரகத பச்சை கல்லால ஆனது. கோவிலுக்குள்ள உயரமான கொடிமரம் முன்னாடி காணப்படக்கூடிய பச்சை மரகத மயிலனோட காட்சி ரொம்ப அழகு. இது வலக்கரம் அடியவர்களுக்கு அபயம் அளிக்க, பின்வலதுகரம் ஜபமாலை ஏந்தி இருக்க, முன் இடக்கரம் விடுப்பிலும் பின்னிடக்கரம் கமண்டலமும் தாங்கி பிரம்மசாஸ்தா கோலத்துல இருக்க, அஸ்வமேத யாகம் பண்ண விருப்பம் கொண்ட ராமபிரான் இங்க யாக பசுவா குதிரையை ஏறி விட, கடைசியில் அது வந்து வால்மீகி முனிவரோட ஆசிரமத்துல போய் நிற்க, அங்கு வளர்ந்த ராமபிரானுடைய மகன்கள் லவனும் குச்சனும் அதை கட்டி போட்டாச்சு. இது தெரிஞ்சு குதிரைய மீட்டு கொண்டு போக லக்ஷ்மணனாலும் சிறுவர்களை ஜெயிக்கவே முடியல லக்ஷ்மணனாலே. அப்புறம் ராமபிரானே நேர்ல வந்து சிறுவர்கள்ட்ட போராட, இப்படி சிறுவர்களான லவனும் குச்சனும் அம்பு விட்டு அந்த இடம் தான் சிறுவரம்பேடு அப்படின்னு சொல்லி நாளடைவில் அது சிறுவாபுரியாக மருவியது என்கிறார்கள். சிறுவாபுரி முருகன் தனிக்கோவில் ஞாயிறுதோறும் காலை 6 மணிலேருந்து மதியம் 1 மணி வரைக்கும், பிற்பகல் 4 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் திறந்தே இருக்கும். செவ்வாய்க்கிழமைகள்ல 5 மணிக்கே திறந்துரும்,
ஒன்பது மணி வரைக்கும் தொடர்ந்து வழிபாடு இருக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணி, சாயந்தரம் 5 மணியில ஆரம்பிச்சு 8 மணி. சிறுவாபுரி பாலசுப்ரமணிய பெருமான் சீக்கிரமே நாம் நினைத்தது நடக்க நமக்கு திருவருள் புரிவான். மறுபடியும் இந்த திருப்புகழ் அப்படியே நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர் மன்னம் மகிழ்மீர அருளாலே அந்தரியோடுடனாடு சங்கரனு மகிழ் கூற ஐக்கரனும் உமையாளும் மகிழ்வாக மண்டலம் முனிவோரும் எண்டிசையில் உள பேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் புண்டரிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தினிரை அறிவாள உயர்தோழா பொங்கு கடல் உடனாகும் விண்டு வரை இகல் சாடு பொன்பரவு கதிர்வீசு வடிவேலா தண்டரள மணிமார்ப செம்பொனேழில் செரிரூப தண்டமிழின் மிகு நேய முருகேசா சந்ததம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே மங்கையுடன் அரித்தானும் இன்பமுற மகிழ் கூற மைந்து மயில் உடனாடி வரவேணும் சந்தத்தம் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் மேவு பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோ.